நம்ம சேனல் விடிய பார்க்கும் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் மிகவும் ஆரோக்கியமான ஆட்டுக்கால் சூப்பு எப்படி வைக்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். கடையில் பானா பாயா அப்படின்னு சொல்லுவாங்க, ரொம்ப ஆரோக்கியமான ஆட்டுக்கால் சூப்பு எப்படி செய்கிறதுங்கிற பார்க்கலாம் வாங்க. ஆட்டுக்கால் சூப்பு பாயான்னு சொல்லுவாங்க கடையில். அது செய்வதற்கு நம்ம வந்து ஆட்டுக்கால் நல்லா நறுக்கி சுத்தம் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம். அதற்கு தேவையான தக்காளி சிறிதளவு நறுக்கி வச்சுருக்கோம். பச்சை மிளகாய் உங்களுக்கு தேவையானது, அதே மாதிரி சின்ன வெங்காயம் போட்டால் கொஞ்சம் நல்லா ருசியாக இருக்கும். இது வந்து அதில் அப்படியே முழுசாக போடணும், சிறிதளவு நம்ம நறுக்கி தாளிக்கிற போது யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இஞ்சி பூண்டு அரைச்சி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்குறோம், ரெடியாக இருக்குது. கருவேப்பிலை சிறிதளவு நமக்கு தேவைப்பட்ட அளவு எடுத்து வச்சுக்கிறோங்க, நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. தாளிப்பதற்கு தேவையான கறி மசாலா, பட்டை, ஏலக்காய், இலை, ஸ்டார் பூன்னு சொல்லக்கூடிய அந்த பூவு, அந்த கசகசா போல் உள்ள அந்த பூவும் நல்ல வாசத்துக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிறோங்க தேவையான அளவு. தாளிப்பதற்கு தேவையான நம்ம சோம்பு எடுத்து வச்சுருக்கோம், உங்களுக்கு எவ்வளவு சோம்பு தேவைப்படுதோ ஒரு கரண்டி ரெண்டு கரண்டி சோம்பு எடுத்து வச்சுக்கோங்க. பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் நம்ம கொஞ்சம் சிறிதளவு எண்ணெய் ஊற்றிருக்கோம், குக்கர் ரெடியாக இருக்குது. குக்கரில் போட்டு நம்ம இந்த காயை விடணும். இப்போ இந்த ஆட்டுக்காலை குக்கரில் நம்ம போட்டாச்சு, கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்குறோம். இதோட இந்த ஆட்டுக்கால் குக்கரில் போட்டு வச்சிட்டோம். அதோட என்னென்ன போடுறதுன்னா, நம்ம நறுக்கி வச்சுருந்த இந்த வெங்காயம், சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், நறுக்கி வச்சுருந்த தக்காளி, இது எல்லாத்தையுமே அதில் போட்டுடலாம். நல்லா கிண்டி விட்டுட்டு தேவையான அளவு கொஞ்சம் மிளகு சேர்த்துக்கலாம், நல்லா இந்த கவுச்சி போகிறதுக்கும் வாசத்துக்கும் நல்லாயிருக்கும். நல்லா கிளறி விட்டுடலாம். நல்லா எண்ணெயோடு அது மிக்ஸ் ஆகி நல்லா ஃப்ரை ஆகுது. இப்போ ஆட்டுக்காலு வெங்காயம் எல்லாம் இப்போ இந்த நேரத்தில் அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து நம்ம போட்டுடலாம். போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா கிளறி விடுங்க. அப்படி எல்லா பக்கம் போகிற மாதிரிலாம் இதோடு நம்ம தேவையான அளவு கல்லுப்பு பயன்படுத்துங்க. கல்லுப்பே பயன்படுத்துங்க போதும், நல்லா ஆரோக்கியமானது. கல்லுப்பு தேவையான அளவு போட்டாச்சு, அதை போட்டு நல்லா எல்லா பக்கமும் கிண்டி விட்டுட்டு கல்லுப்பு போட்டு நல்லா கிண்டினதுக்கு பிறகு தேவையான அளவு மஞ்சத்தூள் போட்டு நம்ம அதோட கிளறி விடலாம். அந்த மஞ்சத்தூள் உங்களுக்கு போதுமான அளவு போடுங்க. மஞ்சத்தூள் போட்டால் அந்த கவுச்சி அதெல்லாம் இருக்காது, நல்ல ஒரு ஃப்ளேவர் வந்துருக்கு. இப்போ இதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு தண்ணி, அந்த எலும்பு அவியிற அளவுக்கு நம்ம தண்ணியை சேர்த்துக்கிற வேண்டியதுதான். இப்போ நம்ம இந்த தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு நமக்கு தண்ணி தேவையோ, எலும்பு அதாவது ஆட்டுக்கால் அவியிற அளவுக்கு நம்ம குக்கரோட அளவும் பார்த்து அதுக்கு தக்கன நம்ம தண்ணி சேர்த்துட்டு வேண்டியதான். சேர்த்துட்டு இதை அப்படியே குக்கர் பெல்ட்டெல்லாம் போட்டுட்டு எல்லாம் ஒரு அஞ்சு விசில் வர்ற மாதிரி இதில் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது மாதிரி எல்லாம் உப்பு, தக்காளி, மிளகாய், வெங்காயம், மசாலா ஐட்டம் எல்லாமே போட்டாச்சு, தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு. இனி அப்படியே குக்கரை மூடி வச்சிடலாம். அஞ்சு விசில் ஆறு விசில் வர்றப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். இப்போ நம்ம ஆறு விசில் வந்துருச்சு, இதுக்கப்புறம் நம்ம அடுப்பை கொஞ்சம் ஸ்லோவாக வச்சிடலாம், சிம்மில் வச்சுருங்க. இப்போ நம்ம ஆட்டுக்கால் குக்கரில் போட்டு நல்லா வெந்துருச்சு, குக்கர் எடுத்து கீழே இறக்கி வச்சாச்சு. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அதில் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம். எடுத்து வச்சுருக்கிற மசாலா ஐட்டத்தெல்லாம் இப்போ அதில் போட்டுடலாம். சோம்பு அதோட சேர்த்துக்கிடுவோம், ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு. நல்ல அந்த பட்டை, ஏலக்காய், இலை இதெல்லாம் நல்லா வெடிக்கட்டும். நல்லா கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம் அதோடு இந்த இலை,
பட்டையெல்லாம் நல்லா வாசம் வந்ததுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை அதோட சேர்த்துக்கலாம். அதோட போட்டு நல்லா எல்லாத்தையும் ஒன்றா கிளறி விடுங்க. கருவேப்பிலை அதோட சேர்த்துக்குவோம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கிண்டி நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகட்டும், நல்லா ஃப்ரை ஆகட்டும். குக்கரை திறந்து பார்த்துடலாம், நல்லா வெந்திருக்குது. ஆட்டுக்கால்லாம் நல்லா அவிஞ்சிருச்சு. நல்லா இனி இதை அப்படியே தாளிக்கிறதோடு போட்டு அப்படியே இறக்க வேண்டியதான். அப்புறம் ரெடி ஆயிரும் ஆட்டுக்கால் சூப்பு. நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம வெங்காயம், கருவேப்பிலை, பட்டை மசாலா எல்லாம் போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து எல்லாமே நல்லா வதங்கி ரெடி ஆயிடுச்சு. இந்த கண்டிஷனில் நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், அதாவது ஒரு கரண்டி மிளகாத்தூள் நமக்கு தேவைன்னா, கூட உங்களுக்கு காரம் வேணும்னா கொஞ்சம் 1.5 கரண்டியாக போட்டு மிளகாத்தூள் போடுங்க. அதோடு நம்ம சீரகமும் சோம்பும் மிக்சியில் அரைச்சி வச்சுருக்குது. 1.5 கரண்டி இது, 1.5 கரண்டி அது, 1.5 கரண்டி எல்லாத்தையும் அரைச்சி வச்சதை இந்த மசாலா பொடியை இதில் சேர்த்துக்கிறது. இது நல்லா வாசத்துக்கும் நல்லா ருசிக்கும் நல்லா சுவையாக இருக்கும். இதோட எண்ணெயோடு நல்லா இதை ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா பார்த்தா அதில் உள்ள பச்சை வாசம்லாம் போயிட்டு நல்லா மணமும் திடமும் சுவையும் நல்லா இருக்கும். இப்போ நம்ம எல்லாம் போட்டு வதக்குனதுக்கப்புறம் நம்ம குக்கரில் வச்சுருக்கிற அவிஞ்ச பாயா ஆட்டுக்கால இதெல்லாம் கொட்டிடலாம். கொட்டிட்டு தேவையான அளவு நம்ம தண்ணி வச்சுக்கலாம். சூப்பு எவ்வளவு தேவையோ அவ்வளவுக்கு தண்ணி, உப்பு, உரப்பு இதெல்லாம் ஒரு வாட்டி செக் பண்ணுங்கள். இதை வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விடணும். இது தாளிக்கிறத ஒரு கொதி கொதித்தா கூட போதுமானது தான். ஒரு வாட்ட பாயில் ஆட்டும், நல்ல கலர்ஃபுல்லாக வந்துருக்குது ஆட்டுக்கால் சூப்பு. நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ சூப்பு, ஆட்டுக்கால் சூப்பு நல்லா கொதிச்சு நல்லா ரெடியாக ஆயிடுச்சு. நல்லா வாசம் கமகமன்னு இருக்குது. இந்த நேரத்தில் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லி தழையை தூவி கொஞ்சம் நேரத்தில் அவ்வளோதான், கிண்டி விட்டுட்டு இறக்கிற வேண்டியதான். நல்ல ஒரு சுவையான ஆட்டுக்கால் சூப்பு, அதாவது குழந்தைகளுக்கும் சரி பெரியவர்களுக்கும் சரி நல்ல ஆரோக்கியத்தை உடல் வலிமையை கொடுக்கக்கூடியது, ரொம்ப சத்தான ஒரு உணவு தான் சொல்லணும். ஆட்டுக்கால் சூப்பு ரெடி ஆயிடுச்சு. சுவையான ஆட்டுக்கால் சூப்பு நல்லா மணமாக அருமையாக ரெடி ஆயிடுச்சு. குடித்து பார்த்து நல்லா உப்பு வரப்பெல்லாம் நல்லா சரியாக இருந்தது, சூப்பராக இருக்குது. இது மாதிரி நீங்களும் வீட்டில் வாரம் ஒரு முறையாவது ஆட்டுக்கால் மிக குறைச்ச விலை தான் வாங்கி உங்கள் குழந்தைகளுக்கும் மற்றும் பெரியவர்களுக்கும் வீட்டில் உள்ளவங்களுக்கும் சமைச்சு சாப்பிடுங்க. ரொம்ப ஆரோக்கியமான ஒன்று. சரி, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி.